உலகமே டிஜிட்டலில் மாறிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் என் பையன் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கான், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மள பல பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஹீரோ ஃபோட்டோ மெனிபுலேஷன் அப்படின்ற அவரோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டை உலக லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுங்கள நிறைய பேரை இந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்திருக்கிறாரு. அந்த ஹீரோ யாருன்னு இப்போ பார்ப்போம். ஹலோ வணக்கம், என் பேர் ரமேஷ் ஹரிகிருஷ்ணசாமி. பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கேரளா தான், இப்போ கிளீனிங் ஃப்ளாட்ஸ் தான். ஸோ அங்கே தான் தொடங்கிடுச்சு என்னோடய வாழ்க்கை. படித்ததெல்லாம் காலேஜில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் த திங். அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ வாண்ட். அந்த இன்னர் ஹாப்பினஸ் அங்கே அப்போ இல்லை, வேறு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் செய்யலாம்னு யோசித்தேன். நம்ம காட்ஸை வச்சு அவங்களும் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி, உங்களுக்குள்ள திறமை வந்து உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய பேர் பிடிக்குது, நிறைய பேர் ப்ளோ அப் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. யூகேயில் நிறைய பேர் ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடோபி என்டர் பண்ணாங்க வாழ்க்கையில், அவங்களும் நிறையா உதவி செஞ்சாங்க. 2017 வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஒரு வாரம் சேர்ந்து லெட்டர் அனுப்புனாங்க, என்னை அம்பாசடர் ஆக்குனாங்க. யூஎஸ்க்கு 3 வருஷமாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்து சங்கம் மலேசியா கால் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் நல்ல மெசேஜஸ் சொல்கிறீங்க, அதனால உங்களுக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்குறேன். பாம் ஹோட்டலில் சிரம்பானில் கொடுத்தாங்க 2 மாதம் எனக்கு. தட்ஸ் த ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட். பேரண்ட்ஸை கூப்பிட சொன்னாங்க, மேடையில் கௌரவிச்சாங்க. ஸோ அப்பா அம்மா அழுந்தாங்க, ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி உதவி செய்ய முடியுமான்னு. இந்த ஹார்ட் ஒர்க் ஸோ பேசிக்கலி ஹெல்ப் மீ அலாட். ஸோ அவங்க அங்கே நின்று பார்க்குறப்ப அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ யா, தட்ஸ் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் டன் ஸோ ஃபார். இப்போ நான் செய்கிற ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, ஹிந்துவிசம் ரிலிஜன் பேஸ். நிறைய பேர் முஸ்லீம் கிறிஸ்டின் நம்பர்களுக்கு கூட மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் த ரிலிஜன், ஐ கேர் அபவுட் த ஸ்டோரி யூ ஆர் டெலிங் மீ. அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் புக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வெளியாக்கலான்னு இருக்குது. யாரும் வந்து ஒரு நாளைக்கு ஏஞ்சி சொல்ல மாட்டாங்க, ஆஹா இதுதான் என்னோட பேஷன். யூ நீட் டு டிஸ்கவர் இட், இட் டேக்ஸ் டைம். ஆனால் விடக்கூடாது, அது கண்டுபிடிச்சி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே நீங்கள் நிரூபிக்கணும். நான் வந்து இதுக்காக தான் பிறந்தேன், திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி. நம்மளோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டை இந்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு வந்துட்டு ஒரு சரியான பதிலாக இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்திற்கும் வந்துட்டு ஒரு பெரிய பெருமையை சேர்த்துருக்கிறாரு. அவரால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஏன்னா நம்ம எல்லாரும் சாதிக்க பிறந்த சாதனை ஹீரோக்கள்.